ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஜிகேயில் இருந்து 10 முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். சென்னை சுதேசி சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1852 ஜூலை மாதம். லட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை இவங்க இரண்டு பேரும் இணைந்து தான் சென்னை சுதேசி சங்கம் வந்து 1852 வருஷம் வந்து தோற்றுவித்தனர். அடுத்து இரண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். சென்னை மகாஜன சங்கம் 1884 வருஷம். ஆனந்தா சார்லு மற்றும் பி ரங்கைய நாயுடு இவங்க இரண்டு பேரும் இணைந்து சென்னை மகாஜன சங்கம் 1884 வருஷம் தோற்றுவித்தனர். ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். நிறைய டைம் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த சென்னை சுதேசி சங்கம் வந்து சென்னை மகாஜன சபையோடு இணைந்தது வந்து 1884 வருஷம். அதுவும் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க க்வெஸ்சன், சரிங்களா? ஸோ அடுத்து மூன்றாவது க்வெஸ்சன் பாருங்கள். 1885 முதலாவது காங்கிரஸ் மாநாட்டில் முதலாவது தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். 1885 வருஷம் முதல் காங்கிரஸ் மாநாட்டில் முதலாவது தீர்மானத்தை கொண்டு வந்தவர் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த க்வெஸ்சனும் வந்து எக்ஸாமில் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நான்காவது க்வெஸ்சன் பாருங்கள். தி இந்து, சுதேசி மித்ரன் ஆகிய இதழ்களை தொடங்கியவர் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். தி இந்து, சுதேசி மித்ரன் ஆகிய இதழ்களை தொடங்கியவர் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். அடுத்து ஐந்தாவது க்வெஸ்சன் பாருங்கள். ஐந்தாவது க்வெஸ்சன், அகில இந்திய காங்கிரஸ் மூணாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து 1887 வருஷம். சென்னையில் வந்து நடைபெற்றது. அதற்கு தலைமை தாங்கியவர் பார்த்திங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி. அகில இந்திய காங்கிரஸ் மூணாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1887 வருஷம் சென்னையில் நடைபெற்றது. தலைமை தாங்கியவர் வந்து பக்ருதீன் தியாப்ஜி. இந்த க்வெஸ்சன்ஸு மூணு வெரைட்டியாக வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க, எந்த பிளேஸில் மூணாவது மாநாடு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க, மூன்றாவது மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்து ஆறாவது க்வெஸ்சன் பாருங்கள். 1905 வருஷம் வங்கப்பிரவினை வந்து சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமானது, அதாவது சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமான நிகழ்வு என்னன்னு சொல்லிட்டு நிறைய டைம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. வங்கப்பிரிவினை 1905. அடுத்து ஏழாவது க்வெஸ்சன் பாருங்கள். 1907 வருஷம் வந்து சூரத் பிளவு வந்து நடைபெற்றது. அப்போது சென்னை ஜனசங்கம் அப்படின்னு ஒன்று தோற்றுவித்தாங்க. அது தோற்றுவித்தவர்கள் பார்த்திங்கன்னா வஉசி மற்றும் தேசியவாதிகள் இணைந்து சென்னை ஜனசங்கத்தை வந்து தோற்றுவித்தனர். எந்த வருஷம்? சூரத் பிளவின் போது தோற்றுவிக்கப்பட்ட சங்கம் எதுன்னு கூட க்வெஸ்சன் கேட்கலாம். சென்னை ஜனசங்கம் தோற்றுவித்தவர்களை வந்து வஉசி மற்றும் தேசியவாதிகள் இணைந்து வந்து தோற்றுவித்தனர். அடுத்து எட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். திருநெல்வேலி கழகத்தில் வஉசிக்கு உறுதுணையாக செயல்பட்டவர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவா. ஸோ கைது செஞ்சு 6 வருஷம் வந்து சிறையில் வந்து வச்சுருந்தாங்க. யார்? வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்து 6 ஆண்டுகள் வந்து சிறை. திருநெல்வேலி கழகம் நடைபெற்ற ஆண்டு வந்து க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா 1908 மார்ச் திங்கள். இந்த க்வெஸ்சன் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. அடுத்து ஒன்பதாவது க்வெஸ்சன் பாருங்கள். பவளாலை தொழிலாளர் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1908 தூத்துக்குடி. வஉசி வந்து அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். ஸோ பவள ஆலை தொழிலாளர் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1908. அதே மாதிரி திருநெல்வேலி கழகமும் 1908 வருஷம். பத்தாவது க்வெஸ்சன் பாருங்கள். சுதேசி நீராவி கப்பல் கழகம் 1906 வருஷம் தூத்துக்குடியில் வஉசி வந்து தோற்றுவித்தார். ஸோ இது பார்த்திங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் கழகம் அப்படின்னாவே நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், வஉசி தான் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியும் தெரியும். வருஷம்தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ 1906 வருஷம் சுதேசி நீராவி கப்பல் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1906 வருஷம், சரிங்களா? ஸோ ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஒரு 10 க்வெஸ்சன்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.